நித்யானந்தா ஆபாச தகவல்களை அனுப்பியதாக கனடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் குற்றம் சாட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் உள்ள நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த கனடா நாட்டைச் சேர்ந்த சாரா ஸ்டீமனி என்ற பெண் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக ஃபேஸ்புக் மெசஞ்சரில் நித்யானந்தா அனுப்பிய தகவல்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். சாரா வெளியிட்டுள்ள ஆதாரங்களில் அந்த சிஷ்யைக்கு முத்தம் கொடுப்பது, காதலை கூறுவது என தகவல்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அதில் தான் சிவன் என குறிப்பிட்டுள்ள நித்யானந்தா தனக்கு பார்வதியாக வர விருப்பமா என அந்த சிஷியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி தவிக்கும் நித்யானந்தா மீதான இந்த புதிய குற்றச்சாட்டு மேலும் சர்ச்சையை உருவாக்கி உள்ளது.